ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோவிட் இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரும் இப்போதைக்கு மறந்துருக்கவும் மாட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டே ஆட்சி செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் மா மாற்றி அமைத்தால் ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் இதனால் பல்வேறு மரணங்களும் பல்வேறு மா மக்களோட வாழ்க்கை வாழ்வாதாரங்கள்லாம் மாறி அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கொடிய நோய்க்கு பிரிட்டனை சேர்ந்த ஆக்ஸ்ஃபோர்ட் அண்டு ஆஸ்ட்ராஜன் ஆக அந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாங்க இந்த தடுப்பூசியை போடுவதன் மூலயமா கொரோனா நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தீர்வை கொண்டு வராங்க இது மூலியமாக வந்து கோவிட்ஷீல்டு அப்படின்னு சொல்லி அந்த தடுப்பூசியை இந்தியாவில் சீரம் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செஞ்சு உள்ள இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து விற்பனை செஞ்சாங்க கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டு வருஷங்களுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் தற்போது இந்த ஊசி போடப்படுவதன் மூலியமாக பக்க விளைவுகள் அதிகமாக ஏற்படுவதாக வந்து இந்த நிறுவனமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டாங்க இதை போடுறதுனால சில நேரங்களில் ரத்தம் உறைதலும் இரத்த தட்டு எண்ணிக்கைகளோட அளவு வந்து குறையிறதாகவும் அந்த நிறுவனமே கோர்ட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒரு நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சி அதை நம்ம ஏற்றுக்கிட்ட நிகழ்ச்சி நடக்கு நடந்த நேரத்தில் இப்போ அந்த மருந்தால மேலும் பல நோய்கள் வந்து இப்போ பூச உருவாகிட்ருக்கு பார்க்கலாம் இதோட நிலைமை என்ன ஆகுதுன்றதை குடிசீகத்திலேயே நம்மளும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்